அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு எளிமையான ப்ராப்ளம், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் அர்த்தப்படுத்துதா, டைமென்ஷனலாக ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை புரிந்து கொள்வதற்காக இந்த ப்ராப்ளம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், செக் தி கரெக்ட்னஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் எம்வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் யூஸிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட். அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ரைட், ரெண்டு ஃபார்முலாஸ், ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே டைமென்ஷனல் படி சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் ப்ளஸ் ஒன் பிள்ளைங்க. ஸோ எம்வி ஸ்கொயர் ஆஃப் எம்வி ஸ்கொயருங்கிறது கைனடிக் எனர்ஜியை மீன் பண்ணுது, எம்ஜிஹெச்ங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜியை மீன் பண்ணுது, இரண்டுமே எனர்ஜியை மீன் பண்ணுது, கண்டிப்பாக சமம் தான், சமங்கிறத நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. வி வில் ப்ரூவ் இட் நவ். பாருங்கள் பிள்ளைங்களா, திஸ் இஸ் ஆஃப் எம்வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் ஈக்குவலா கொஸ்டின். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய டைமென்ஷன்ஸ் செக் பண்ணுறேன். ஆஃப்க்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ எம்வி ஸ்கொயருக்கான டைமென்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு எம்ஜிஹெச்க்கான டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எம்வி ஸ்கொயருக்கு எப்படி டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது, எம்க்கு மாஸ் போட்டேன், வி ஸ்கொயர்னா பிள்ளை வினா வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் அ மினிட், இன் அ செகண்ட், ரைட். ஸோ எல் பை டி அப்படி தானே. ஸோ எல் டி பவர் மைனஸ் ஒன் ரேஷியோ டி பவர் டூ, எல் டி பவர் மைனஸ் ஒன் ரேஷியோ பவர் டூ. ஸோ எம் இன் டூ எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ, இதான் பிள்ளைங்களா ஆஃப் எம்வி ஸ்கொயருக்கான டைமென்ஷன். இப்போ எம்ஜிஹெச்க்கான டைமென்ஷன்ஸ் வருவோம். எம்ங்கிறது மாஸ், ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹைட்டுங்கிறது எவ்வளோ உயரத்தில் இருக்குது. ஸோ எம்முக்கான டைமென்ஷன் கேபிட்டல் எம், ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வெலாசிட்டி மாறி இருக்கு, ரைட். ஸோ டிஸ்டன்ஸ் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் பை செகண்ட் ஸ்கொயர்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் பை டி ஸ்கொயருங்கிறது மேலே போகும்போது டி பவர் மைனஸ் டூ, ஓகே. ஹைச் ஹைட்டு எல். நவ் யூ சி எம் எம் எல் இன்டு எல் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ டி பவர் மைனஸ் டூ. நவ் இதுதான் வந்து எம்ஜிஹெச்க்கான டைமென்ஷனல் எக்ஸ்பிரஷன். இப்போ ரெண்டு பேரும் சமமாக இருக்கா பாருங்க, எம் எம் சமம், எல் ஸ்கொயர் எல் ஸ்கொயரோ ஈக்குவல், டி பவர் மைனஸ் டூ டி பவர் மைனஸ் டூவோ கரெக்ட். ஸோ தேர் ஃபோர் ஆஃப் எம்வி ஸ்கொயரும் எம்ஜிஹெச்சும் ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ரெண்டுமே எனர்ஜி தான் என்ன செய்யுது, ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியும். அதை வேலிடேட் பண்ணுறதுக்காக இது என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் சமமாக இருக்கா, செக் பண்ணி பாருங்கள். இதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு இது மிக அழகாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் கலாபாரதி பற்றின விழிப்புணர்வை உருவாக்குங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.